கர்த்தர் இப்படி சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் ஜெபிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் பா, நான் பைபிள் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், சர்ச்சுக்கு போறதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆயிருச்சு, எனக்கு ஒன்னும் நடக்க மாதிரியே தெரியல. நானும் ஜெபிச்சு பார்த்துட்டேன், நானும் பைபிள் படிச்சு பார்த்துட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டா போய் பார்த்துட்டேன், ஆண்டவரை தேடி பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நடந்த மாதிரி தெரியல, என் சூழ்நிலையில ஒரு மாற்றமும் நடந்த மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சோர்வோடு, இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிராசையோடு, இல்ல அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கரேஜ்மெண்டோடு நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கலாம். போதும், எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு, ஜபத்தை ட்ரை பண்ணியாச்சு, உபவாசத்தை ட்ரை பண்ணியாச்சு, வேதத்தை படிச்சு பார்த்தாச்சு, அறிக்கை பண்ணி பார்த்தாச்சு, ஏன் என் சூழ்நிலையில ஒரு மாற்றமும் உண்டாகல, ஏன் என்னுடைய குடும்ப சூழ்நிலையில ஒரு மாற்றம் உண்டாகல, ஏன் நான் ஜெபிச்ச காரியங்களுக்கு இன்னும் பதில் உண்டாகல? Maybe you are at the verge of quitting and maybe you are sitting here so discouraged right now. But friend, I've got a word for you today. I want to tell you, don't quit because there is a twist that is awaiting you. என் அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறேன். அது என்னவென்று சொன்னால், தளர்ந்து போகாதே. என் ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை உன்னுடைய வாழ்விலே, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை, உன்னுடைய பொருளாதாரத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையை என் ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். You know what happens? Sometimes people quit before the twist comes. சிலர் தளர்ந்து போய் சோர்ந்து போய் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த திருப்புமுனை வர்றதுக்கு முன்னால அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி ஓடி போயிடுறாங்க. என்ன நடக்கிறது? ஆண்டவர் அவங்களுக்கு வச்சிருந்த அந்த ஆசீர்வாதத்தை, அவர்களுக்கு என்று வரவேண்டி இருந்த அந்த திருப்பு முனையை, ஒருவேளை பொருளாதார திருப்பு முனையா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய கெரியர் திருப்பு முனையா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா இருக்கலாம், அதை அப்படியே மிஸ் பண்ணிடுறாங்க. Friend, you know what? When we get into the word, when we get into the Bible, as we go through it, we see that there were a lot of divine twists that were involved in the life stories of people. Now vedagamathile paarkum bolude vedagamathile aandavar undu pannina aneka thiruppumunigalai naam paarkamudigirathu. Vedagamathile aneka kadha paathrangalai naam paarkrom, avudaiya vaalvugalile adbhudamana kaaryangalai nadandhadai naam paarkrom. அவங்களுடைய அந்த அந்த கதாபாத்திரங்களினுடைய வாழ்வு சரித்திரத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்வுகளிலே ஆண்டவர் கொண்டு வந்ததான அந்த திடீர் திருப்பு முனைகள், அந்த டிவைன் திருப்பு முனைகள், அந்த ஆச்சரியத்தின் திருப்பு முனைகளை நாம் பார்த்து ரசிக்க முடிகிறது. Think about Joseph. யோசேப்பை நினைத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில அவங்க அண்ணனுங்கெல்லாம் கொண்டு போய் அவரை அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப குழியில இருந்தவர் நிர்வாணமா போட்டிருக்கிறாங்க, எப்படியோ ஒரு வழியா போத்திப்பார் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனா வந்த வீட்டுல என்ன உண்டாச்சு? இவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு. இந்த அம்மா ட்ரௌசரோட இருக்கிறாங்க, ப்ரூஃபோட, ஒண்ணும் பண்ண முடியல. குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு இப்ப சிறைச்சாலைக்குள்ள போய் தூக்கி போட்டாங்க. என்னடா அது? ஒண்ணு குழி, இல்லாட்டி அடிமை. இப்ப கொண்டு போய் அதை விட ரொம்ப போக போக, ஒருவேளை நீங்க நினைக்கல, என்னடா போக போக வாழ்க்கையும் இனி மேல போகாம அப்படியே தேஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்படிதான் யோசேப்புக்கு நடந்துட்டு இருந்துச்சு. கொண்டு போய் உள்ள தூக்கி போட்டாங்க சிறைச்சாலைக்குள்ள. இவர் என்ன நினைச்சிருப்பாரு? இனி கம்பி என்னுவதுதான் விதி என்று சொல்லி நினைத்திருப்பார் இந்த தம்பி. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். இவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக, யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்காக, அங்க அரண்மனையில் இருந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சொப்பனத்துக்கு அந்த சொப்பனத்துக்கு என்னையா கனெக்ஷன்? ஏய், அந்த சொப்பனத்தை பார்த்தது ராஜாவுக்கு தூக்கமே போயிருச்சு. நீ எப்படி தூங்க முடியும்? ஒரு சொப்பனக்காரன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீ எப்படி இங்க சிங்காசனத்துல தூங்கிட்டு இருக்க முடியும்? ஒருத்தர் சிறைச்சாலையில சொப்பனக்காரன் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து ராஜாவோட தூக்கத்தை கலைச்சிட்டாரு. ராஜா நிம்மதியே இல்லாம தேடிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டேன், ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டேனே, என்ன நடந்துச்சு? அந்த சொப்பனத்துக்கு இந்த சொப்பனக்காரனாலதான் பதில் உண்டாக முடிஞ்சது. சிறைச்சாலையில் இருந்தவர் திடீர்னு சிங்காசனத்துக்கு வந்து விட்டார், அரண்மனைக்குள்ளே வந்து விட்டார். சங்கிலிகள் இருந்தவர் விடுதலையை பெற்று இப்ப ராஜாவுக்கு அடுத்த ஆளா மாறிவிட்டார். ஆண்டவர் அங்க ஒரு திருப்பு முனையை வச்சிருந்தார். ஆண்டவர் ட்விஸ்ட வச்சார்னு வைங்களே, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியத்தை அவர் உங்க வாழ்க்கையில உண்டாக்குவார்.
நீங்க என்னடா அது வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல என்னடா அது அப்படினு சொல்லி சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா வெறுக்காதீங்க தளர்ந்து போகாதீங்க விட்டு விடாதீங்க உங்களுடைய நம்பிக்கையை விட்டுறாதீங்க உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க because there is a change that is about to happen my friend maybe your life is looking so monotonous and you are feeling oh man nothing is happening in my life but wait a minute there is something that is about to happen unga vaalkaiyila aandavar oru thirupathai oru thirupumanai aandavar kondu varuvadhukku aayathamaga irukkar abrahamukku seidhal avar ungalku seiya maataro josephukku seidhavar ungalku seiya maataro avar vaarapaksham paarkada devan allava avar pachamaadam illada devan allava avar ungalkum oru thirupumanai veithirukkar